ஒன்னொன்னா அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல சொல்ல போறார். அந்த மூணுத்துக்கும் பேர் கொடுத்துட்டார், பிரம்மம், இது நாம் அடைய வேண்டியது, பிராப்யம். அடுத்தது அத்தியாத்மம், இது கைவிடத்தக்கது, எது தள்ளத்தக்கதோ அது அத்தியாத்மம். மூணாவது கர்மம், நான் எதில் ஈடுபட வேண்டுமோ, என்ன செயல்களை புரிய வேண்டுமோ அது கர்மம். ஆக எது பிரம்மம், எது அத்தியாத்மம், எது கர்மம், இந்த மூணையும் தான் இந்த ஸ்லோகங்களாலே சொல்லுகிறான். இந்த மூணையும் 29வது ஸ்லோகத்தில் கைவல்யார்த்திக்கு வேண்டியவை சொல்லப்படுகின்றன. அடுத்த 30வது ஸ்லோகத்திலே ஐஸ்வர்யார்த்திக்கும் பகவல்லாபார்த்திக்கும் எதுவோ அது சொல்லப்படுகின்றன. கண்ணன் கொஞ்சம் இந்த விஷயத்தை மெதுவாகத்தான் சொல்லியிருக்கார், சட்டுன்னு ஒரு ஸ்லோகத்தில் சொல்லி முடிச்சு விடலே. நம்ம புரிஞ்சுக்கிறதும் கொஞ்சம் மெதுவாகத்தான் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அவசரப்பட்டு இந்த ஸ்லோகத்தை கேட்டு முடிச்சுட்டு புரியலையே அப்படின்னு ஆறு நினைச்சுடாதீங்க. இன்னும் 2-3 ஸ்லோகங்கள் போய் 8வது அத்தியாயத்தில் 4-5 ஸ்லோகம் கேட்டால்தான் இந்த மூவகைப்பட்டவர்களுக்கு எந்த மூனை தெரிஞ்சுக்கணுங்கிறதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம்னால் படிக்கிறச்சே அது புரிஞ்சிடாது. அதுக்கு முன்பக்கம் பார்க்கணும், பின்பக்கம் பார்க்கணும், ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாம் பார்க்கணும், இதெல்லாத்தையும் எடுத்துட்டா தானே நமக்கு என்னன்னு தெரியும். ஆனால் இந்த ஸ்லோகத்திலேருந்து தொடங்கி சில விஷயங்களை பற்றி கண்ணன் தெரிவிக்கிறார். அதில் 29வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஜரா மரண மோக்ஷாய மாம் ஆசிரித்ய யதந்தி தே பிரம்ம தத்விது கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்மச்சாகிலம் என்பது 29வது ஸ்லோகம். ஜரா மரண மோக்ஷாய, ஜரை மூப்பு, மரணம் இறப்பு, பிராப்தி வேணும், ஆத்மாவை நானே அனுபவித்துக் கொள்ள வேணும் என்று எவன் விரும்புகிறானோ, ஜராமரண மோக்ஷாய மாமாசிரித்ய யதந்தி தே, அவர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னு சொல்லுகிறேன். தே பிரம்ம தத் விதுகு, தே அவர்கள், தத் பிரம்ம விதுகு, அவர்களுக்கேற்ற பிரம்மம் எதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். கிழியே சொன்னேன், பிரம்மம்னா பிராப்யம், பிராப்யம்னா அடைய வேண்டியது, இவர்கள் அடைய வேண்டியதுன்னு எதை தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணன் ஏன் இந்த மூணா பிரிக்கிறார் தெரியுமா? ஐஸ்வர்யார்த்திக்கு அடைய வேண்டியதும், கைவல்யார்த்திக்கு அடைய வேண்டியதும், பகவான் ஆசைப்படுறவன் அடைய வேண்டியதும் ஒன்றல்ல, மூணும் வெவ்வேறு யோல்யம். இப்ப நாமே கேட்போமே, ஒருத்தர் ரொம்ப நாளா வீடு வாசல் இல்லாத தவிச்சுட்டு இருக்கார், சுவாமி நீர் அடைய வேண்டியது எது அப்படின்னு கேட்டா, முதல்ல ஒரு சின்ன பிளாட் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையோ, அப்ப அதுதான் அவர் அடைய வேண்டியது. இதே அடுத்த வேளை ஆகாரத்துக்கே ஒருத்தருக்கு கஷ்டம்னு வச்சுப்போம், அவர்கிட்ட போய் நீர் அடைய வேண்டியது எதுன்னு கேட்டா, நான் பங்களா அடையணும்னு இருக்கேன்னு சொல்ல மாட்டார், எனக்கு இன்று இரவு பொழுது உணவு கிடைத்தால் போதும். அப்ப ஆளுக்கு தகுந்தா போலே அடையத்தக்கது மாறுபடுகிறது இல்லையோ, அதே போல இங்கேயும் மூணு அதிகாரிகள் இருக்கா. இதுல ஐஸ்வர்யார்த்திக்கு அடையத்தகுந்தது வேறே, கைவிடத்தகுந்தது வேறே, செயல்படத்தகுந்தது வேறே. இந்த ஸ்லோகத்தில் இப்ப கைவல்யார்த்தியை பத்தி தெரிவிக்கிறார். தே பிரம்மதத் விதுகு, அவர்கள் எதை பிரம்மம்னு தெரிந்து கொள்ள வேண்டும், பிராப்யம், எது அடையத்தகுந்ததுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அத்தியாத்மம் கிருஷ்ணம், கிருஷ்ணம் முழுவதுமாக ஒன்று விடாமல் அத்தியாத்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தியாத்மம்ங்கிறது கைவிடத்தக்கது, எதை இவர் கிட்டக்கே போகக்கூடாது, எத்தை இவர் செய்யக்கூடாதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சளி பிடிச்சதுன்னு வச்சுங்கோ, வைத்தியரிடத்துல போய் கேட்போம், இன்னது மருந்துன்னு எழுதி கொடுத்துருவோம், தொண்டை கட்டி இருக்கு, என்னமோ உங்க தொண்டையெல்லாம் வீங்கி போச்சு, என்ன பண்ணணும்னு கேட்போம், இல்லை வயிற்று வலிக்கிறது என்ன பண்ணணும்னு கேட்போம். உடனே நீ இன்னென்னத்தை சாப்பிடு, வைட்டமின் சி இருந்தால் ரொம்ப நல்லது, போயிடும். அப்போ அதுதான் எனக்கு பிரம்மம், அதான் எனக்கு பிராப்யம். அதே ஒருத்தருக்கு சளி பிடிச்சிருக்கு, இன்னொன்று ஃப்ரிட்ஜிலேருந்து எத்தையும் எடுத்து சாப்பிடாதே அப்படின்னு கூட ஒன்று சொல்லுவார். அது உண்டுன்னு ஒரு கட்சி, வேண்டான்னு ஒரு கட்சி. ஃப்ரிட்ஜிலேருந்து சாப்பிடக்கூடாதுங்கிறாரோ இல்லையோ, அது கைவிடத்தக்கது. இது ரொம்ப சாதாரண விஷயத்தில் சொல்லியிருக்கேன், இதை கொண்டு போய் நீங்கள் ஐஸ்வர்யார்த்தி கைவல்யார்த்தியில் வச்சு பார்த்துட வேண்டாம். பற்றத்தகுந்தது விடத்தகுந்ததுன்னு புரியறதுக்காக மட்டும் சொல்கிறேன். இப்போ ஒரு விஷயத்தை எடுத்துட்டா, வயிற்று நோவு, வயிற்று வலியால் அவதிப்படுறோம்னு சொன்னால், ஓமம் நல்லது, பாகக்காய் நல்லது, தூதுவளை ஏதோ ஒன்று ஒன்று நல்லதுன்னு சொல்லுவா. அதே என்னென்ன கிழங்கு வகைகள் இருக்கோ தவிர்க்கிறது நலம் கூடவே சொல்கிறாள் இல்லையோ, அதே போலத்தான் இங்கேயும். ஆக எது கைவிடத்தக்கது, அத்தியாத்மம் கிருஷ்ணம், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக கர்மச்ச அகிலம் தே விதுகு, முழுவதுமாக செய்யப்பட வேண்டிய கர்மங்கள் அதத்தனையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜராமரண மோக்ஷாய மாமாசிரித்ய, இனி மூப்பு கூடாது, பிறப்பு கூடாது, இறப்பு கூடாது, ஆத்மாவை ஆத்மாவே அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்கிற மோட்சத்தை எதிர்பார்க்கிறானே கைவல்யார்த்தி, அவன் தெரிந்து கொள்ள வேண்டிய மூன்றையும் தான் இந்த ஸ்லோகத்தாலே கண்ணன் சாதிக்கிறார். இது இன்னும் தொடரப்போகிறது. இந்த ஸ்லோகத்துக்கே வேற சில பொருள்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அது என்ன, எப்படி கண்ணனை நாம் பற்றி கொள்ள வேண்டும், ஏதோ ஒன்று ஆசைப்படுறவா கண்ணனிடத்தில் வராளே,
அப்ப அவன் ஆசைப்படுறவனா எப்படி மாத்துகிறான் கண்ணன், இதெல்லாத்தையும் அடுத்த நாள் சந்திக்கும் போது பார்க்கலாம். இப்போது பரசுர வணங்கப்பட்டு அக்ஷய தீர்த்தத்தின் கரையிலே எழுந்தருளியுள்ள பார்கவ நரசிம்மனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். எரிந்த பைங்கண்.